Hello friends, இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் பண்ண போறோம். இது நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி, நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா வந்து மேலே கிறிஸ்பியா உள்ள வந்து சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் வந்து பன்னீர் 200 grams, இது வந்து லோ ஃபேட் ஆர்கானிக் பன்னீர். இதுக்கு வந்து ஒரு 2 tablespoons கார்ன்ஃப்ளவர், இது சில்லி சாஸ், ஒரு முட்டை. இது மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணலாம். உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது சாட் மசாலா, இது மிளகுத்தூள், இது வந்து தந்தூரி சிக்கன் மசாலா, கொஞ்சம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், இது வந்து வீட்டில் நம்ம பிரெட் வச்சு இந்த ஓரெல்லாம் வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து யூஸ்வலாக எடுத்து வச்சு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம நல்லா வந்து நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம கொஞ்சம் நீளமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிடலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு 2 tablespoons நம்ம தயிர் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் பரட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த fingers வந்து நீங்க இதல டிப் பண்ணி போடும்போது ஜென்ட்லா வந்து எடுக்கணும் அதனால நான் என்ன பண்றேனா இதுக்கு மேல வந்து நான் அப்படியே ஊத்திடுறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம் ஏனா இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் ஜென்ட்லா தான் செய்யணும் இல்லனா வந்து பாருங்க இது போல பிரேக் ஆயிடும் அதனால இது வந்து நம்ம அப்படியே கலக்கிடலாம் இது வந்து இப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 minutes கழிச்சு நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ்ல இது பண்ணிட்டு நம்ம கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இது இப்படியே இருக்கட்டும் ஏனா இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து இது பண்ண நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கலனா பாருங்க இது போல பிரேக் ஆயிடுது அத நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு ஒரு பீஸ் எடுத்து இதல வந்து கோட் பண்ணிக்கலாம் இத வந்து தனியா எடுத்து ஒரு தட்டல வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து கோட் பண்ணியாச்சு இதுக்கு மேல வந்து நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் வந்து நான் போடுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒண்ணுனா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு
ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் தான் இது, நம்ம இஷ்டம்தான் என்ன மசாலா போடுறதெல்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.